ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிடிஎம் ப்ராசஸ்க்காக நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் பர்பிளில் குட் வைப்ஸ் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஹனி ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ், அப்புறம் ரோசிப் டோனர், ரோசிப் மாய்ஸ்டர் ரிச் ஃபேஸ் க்ரீம். எல்லா குட் வைப்ஸ் ப்ராடக்ட்லையும் நோ பாரபன்ஸ், நோ சல்ஃபேட்ஸ், நோ குரூலிட்டின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ எந்த சைட் எஃபெக்டும் வராது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹனி ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் 223, 150 ml தராங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேலே இந்த மாதிரி பம்பிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் நான் ஒரு 20 days மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகுது, கிளியர் ஸ்கின் கொடுக்குது ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என் ஃபேஸில் இன்னமும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக இருக்குது. ஸோ நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண வேண்டாம். வேறு எதுவும் இந்த ஃபேஸ் வாஷில் ட்ராபேக்ஸ் எதுவும் இல்லை. கொஞ்சம் லைட்டாக எனக்கு அந்த பம்பிங் பண்ணும் போது மட்டும் லைட்டாக டிஃபிகல்ட்டி இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரோசிப் டோனர், 120 ml 185 வாங்கினேன். ஃபஸ்ட்டு டோனர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன், நம்ம ஸ்கின்ல pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அடுத்து நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸை டைட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்காக இந்த டோனர் யூஸ் ஆகுது. ஒவ்வொரு டோனர்ஸில் இருக்க ஃப்ளேவரை பொறுத்து ஒவ்வொரு டோனர்ஸும் யூஸ் ஆகுது. இது கிளாரிஃபைங் டோனர்ஸ். இது என்னோட ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுக்குது. இப்போ தான் என்னோட போர்ஸ் லைட்டாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ட்ரை ஸ்கின்னுக்கு போட்டிருக்காங்க, பட் மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோசிப் மாய்ஸ்சரைசர் ரிச் ஃபேஸ் க்ரீம். இது வந்து 50 g பார்த்திங்கன்னா 233 rupees. இந்த க்ரீம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க் கலரில் இருக்குது. இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணதுனால குறைஞ்சிருக்கு இவ்வளோ. நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸு கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக இருக்குது. ஸோ இதை வந்து ஆயில் ஸ்கின்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் டைப்பாக இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரோசிப்பில் ஆன்டி ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால நம்ம ஃபேஸ்க்கு புத்துணர்ச்சி கொடுக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்க விரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகுன்னு போட்டிருக்காங்க, பட் அந்த மாதிரி எனக்கு எந்த ரிசல்ட்டும் கொடுக்கல. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்டாக லிப் பாம், டேகா லிப் பாம். இந்த லிப் பாம் பற்றி என்னோடய சேனலில் ஆல்ரெடி ரிவ்யூஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் என்னோடய சிடிஎம் ப்ராசஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.